கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்படி படிச்சேனா அப்படின்றத தாண்டி நானும் நிலனும் சேர்ந்து படித்தது தான் நிறைய. மக்களே, ஸ்கூல்ல ஆட்டோ போயிருந்தீங்களா? குழந்தைங்க ஆட்டோல போவாங்களே, அந்த மாதிரிதான் வயசு. காலேஜ் படிக்கும் போது ஆட்டோல, பிஜி படிக்கும் போது ஆட்டோல போனேன். இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சுட்டு எம்டி பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை தான். அது நிறைவேறுமா நிறைவேறாதான்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் அருண் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வேணுமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அருண் வந்து என்கிட்ட சொன்னார், நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த ஏன் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை ஒத்தி போடணும், கண்டிப்பாக நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்தேன். நீட்டில் வந்து கிளியர் ஆனேன். கவுன்சிலிங் போகணும், அதுதான் முக்கியமான கட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பியும் ஒரு கன்ஃபியூஷன், இது வந்து லாங்காக போகணுமே, சென்னையை விட்டு ரொம்ப தூரம் போகணுமே, யாராலையும் வர முடியாது, இது வேணுமா வேணாமா அப்படின்னும் போது திரும்பியும் அம்மா வந்தாங்க. அம்மா வந்து சொன்னாங்க, இல்லை, படிப்புங்கிறது ஒரு லைஃப் லாங் ஒரு சொத்து. ஸோ நீ எதை பற்றியும் யோசிக்காத, என்ன நடக்குமோ அது தானாக நடக்கட்டும், எங்கள் எல்லாராலையும் என்ன சப்போர்ட் முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம், உனக்கு இது போகணும், இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ நினச்சேனா கண்டிப்பாக போ, எந்த ஒரு தடங்களும் ப்ரெக்னன்சினால் வராது, இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு வார்த்தையில் அதை சொல்ல முடியல, அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ கவுன்சிலிங்கும் போனோம், அட்டன் பண்ணோம். எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜ் கிடைச்சிச்சு. நான் எதிர்பார்த்த காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கல. அதை நம்பி தான் நான் அடுத்த பிளான் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூஜி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச காலேஜுக்கு பக்கத்தில் நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு வீடெல்லாம் எடுத்து முன்னேற்பாடெல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எடுத்த வீட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இன்னொரு காலேஜ் தான் எனக்கு கிடச்சிச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. ஸோ பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டாலே வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த ஒரு எம்டி ஜேர்னிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி அப்படியே படிப்படியாக போய் இன்றைக்கி நாங்கள் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, லைக் என்ன சொல்கிறது, அந்த ஒரு கஷ்டமான பீரியட், அது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது. சில டைம்ஸ் நான் தனியாக இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங் இருக்கும், சரி இது போதும் பாதியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் அம்மா சொல்லுவாங்க, நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணா யோசிச்சுக்கலாம், பட் எடுத்துட்ட அப்படின்னா அதை முடிக்காமல் நீ வந்து வரக்கூடாது, கண்டிப்பாக நானே உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிஜமாலே ஒரு பெரிய வார்த்தை. அன்னன்னைக்கான புஷுக்கு வந்து அந்த வார்த்தை எனக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் முக்கியமாக நான் படித்த காலேஜ் ஒயிட் மெமோரியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், பிரின்ஸிபல் சார் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை அவ்வளோ கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ டஃப் சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் என் கூட சேர்ந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த காலேஜில் போய் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் போய் சேர்ந்தேன். பட் காலேஜ்லேருந்து வெளில வரும்போது இந்த காலேஜை தாண்டி வேறு எங்கே படிச்சிருந்தாலும் என்னால் இப்படி பேலன்ஸ்டாக ஃபேமிலி ஒர்க்கை வந்து கண்டிப்பாக சமாளிச்சிருக்க முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே என் கூட படித்த கலீக்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இங்கே எல்லாரோடைய மெமரிஸும் நான் லைஃப் லாங் செரிஷ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க எல்லாரையும் பார்த்து எனக்கான மெமரிஸை இன்னும் செரிஷ் பண்ணிப்பேன். ஸோ வந்து நான் வந்து எம்டி படிச்சேனா அப்படின்றத தாண்டி நானும் நிலனும் சேர்ந்து படித்தது தான் நிறைய. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிகிரி என் கூட சேர்ந்து வாங்குவானான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் ஒரு விதமாக ஜாலியாக வந்து அந்த மொமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். திரும்பியும் அந்த ஊரில் வந்து எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் செரிஷ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இன்னொரு முக்கியமான பர்சன் கரெக்டா வந்துட்டாங்க. வெல்கம் அத்தை, வெல்கம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சோ வைஷு வந்து எம்டி இன்னைக்கு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கான மெயின் ரெண்டு பில்லர்ஸ் வந்து இந்த பக்கம் நிக்கிறாங்க. ஆமா. சோ சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். வாங்க சார், வாங்க சார். பாட்டி பார்த்தவனே வளர பிட்டாங்க. யே, இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருந்தியடா. டன். வாங்க வாங்க வாங்க. ரெடியா? ரெடி. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆட்டோல
மக்களே ஸ்கூல்ல ஆட்டோ போயிருந்தீங்களா? குழந்தைங்க ஆட்டோல போவாங்களே, அந்த மாதிரிதான் வயசு. காலேஜ் படிக்கும் போது ஆட்டோல, பிஜி படிக்கும் போது ஆட்டோல போனேன். உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐஷு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி அவளை எப்படி வந்து இங்க சேர்க்கும் போது எப்படி இருப்பாளோ என்ன எப்படி இருப்பாளோ எதிர்ப்பாளோ ஒரே பயம். அதனோட கண்டினியூஷனா அவ கன்சீவ் ஆயிட்டான். அதுல இன்னும் கொஞ்சம் பயம் தோத்திட்டு இருக்காங்க. ஐயோ டாக்டர் பேசி இது இருக்கணும் அது இதுன்னு. ஆனா நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அம்மா பார்த்தோன்னா எல்லாம் வந்து அவளோட ஃபுல் உழைப்பு அண்ட் அவங்க ஹஸ்பண்டு மாமியார் பிரதர் இருந்தா சிஸ்டர் இருந்தா அவரோட கோஆபரேஷன். சென்னை லைஃப்ல இருந்து நாங்க வரும்போது எங்களுக்கு வந்து அது ஒரு விருப்பமே இல்லாத ஒரு வீடா இருந்தது. இப்ப அந்த வீடே விலை கொடுத்தா வாங்க மாட்டோமான்ற நிலைமையில நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப அந்த வீடு இருந்து எங்களால அந்த வீட்டுக்கு போக முடியாம நாங்க ரூம் எடுத்து தங்கி இருக்கோம். போய் மறக்கத்தானே தீ விட்டு விட்டா ஒசக்கா சேத்த ஒசக்கீதயத்தை கத்தாடியாக்கி விட்டா அயலே சாயலே